கரெக்ட், ரொம்ப நல்ல பாயிண்ட் இது, அதையும் சொல்லிட்டு இருந்தேன். கரெக்ட், நல்ல பாயிண்ட். நான் வந்து என்ன உதாரணம் தான் சாப்பாடு கணக்கு பண்ணி தான் சொல்றோம். நானும் அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்பதான் ஈஸியா டக்குனு அண்டர்ஸ்டாண்ட். கரெக்ட், ரொம்ப ரொம்ப கரெக்ட். நானும் சாப்பாடு தான் எப்பவுமே. நம்ம ஒரு விஷயத்தை வந்து கரெக்டா தப்பா பண்றோமா இல்ல தப்பா பண்றோமா கரெக்டா பண்றீங்க தப்பா. வெல்கம் பேக் டு V2K Photography. நம்ம சேனலில் நிறைய பேர் நிறைய தடவை கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருக்கீங்க, நெக்ஸ்ட்டு என்ன படிக்கிறது, ஃபோட்டோகிராஃபி முறையாக கற்றுக்கிறது அப்படின்னாக்கா என்ன படிக்கிறது, எங்கே படிக்கிறது அப்படின்னு. உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், நான் ஃபோட்டோகிராஃபி முறையாக கற்றுக்கலைங்க, ரொம்ப சாரி. நான் வந்து ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் கற்றுக்கிட்டு இருக்கேன் நான். ஆனால் முறையாக கற்றுக்கிறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது. அதில் எனக்கு ஒரு சின்ன லீடு கிடைச்ச இடம் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும், நம்ம போன வருஷத்துடைய எண்டிலிருந்து கொஞ்சம் இந்த கோவிட் செகண்ட் பீக்கு போச்சு இல்லையா, செகண்ட் வேவ் பீக்கு, அந்த டைம்லாம் வரைக்கும் கூட நான் குமரகுரு காலேஜில் போய் அவங்க ஸ்டுடியோவில் தான் வந்து நிறையா வீடியோஸ் பண்ணிகிட்ருந்தேன் நான். நீங்கள் கூட கேட்டிருப்பீங்க, ஸ்டுடியோ டூர் வேணும். ஐயா, அது ஏன் ஸ்டுடியோ இல்லைங்க, நானே ஒரு காலேஜோட ஸ்டுடியோவில் இரவு எடுத்து பண்ணிகிட்டு இருக்கேன். அதுவும் அவங்க நம்ம வீடியோஸுக்காக ஒரு மரியாதை கொடுத்து, சரி ஓகே நீங்கள் வாங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கு மிஸ்டர் அமீர் ரமேஷும் ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். அவர் தான் இன்ஃபேக்ட் அந்த ரெஃபரன்ஸ் கொடுத்தது. அவர் வழியாக தான் போய் அந்த காலேஜில் பண்ணிட்டு இருந்தேன் நான். ஸோ அந்த டைமில் எனக்கு கொஞ்சம் பேருடைய பழக்கம் கிடச்சிது, அதுதான் உண்மை. அங்கேருந்து ஹெச்ஓடிஸ், அங்கேருந்து சில ப்ரொஃபஸர்ஸ், லெக்சரர்ஸ், அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸு, அவங்களுடைய பழக்கம்லாம் நிறைய கிடச்சிது. அவங்க கூட நிறைய பேசுவேன், நிறைய இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருந்தேன் நான். அவங்கக்கிட்ட கேட்பேன், எந்த மாதிரிலாம் நீங்கள் இங்கே படிக்கிறீங்க, என்ன மாதிரி கற்றுக் கொடுக்குறாங்க, ஒரு முறையாக ஃபோட்டோகிராஃபி கற்றுக்கிறது அப்படின்னாக்கா இதில் என்ன இருக்குது இதில் கற்றுக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி நான் நிறையா கேட்டிருக்கேன் நான். அவங்களுடைய சிலபஸும் கூட என்கிட்ட கொஞ்சம் காமிச்சிருக்காங்க, ஷேர் பண்ணியிருக்காங்க. நான் அப்புறம் அவங்களுடைய ஹெச்ஓடி கிட்டே கேட்டேன் நான், இங்கே பாருங்கள் நிறைய பேர் கேட்குறாங்க, தயவு செஞ்சு அட்லீஸ்ட் எனக்கு ஒரு ஐடியாவாவது கொடுங்க. இப்போ வந்து காலேஜில் வந்து படிக்கிறதுக்கும் வெளியில் யூடியூப் வீடியோ பார்த்து கற்றுக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியாவாவது கொடுங்க எனக்கு அப்படின்னதுக்கு, அவர் வந்து நாங்கள் இதெல்லாம் கற்றுக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டை அனுப்பிச்சிருந்தார். இது பை எனி மீன்ஸ் அந்த காலேஜுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாது, அந்த காலேஜில் போய் படிங்கன்னு நான் சொல்லலை நான், இதுதான் பெஸ்ட்டு காலேஜ் அந்த மாதிரிலாம் நான் எதுவுமே சொல்லலை நான். ஆனால் எனக்கு கிடைச்ச லீடில் எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷனை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் நான். இது உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கறதுக்கு தான், இங்கே தான் நீங்கள் போய் படிக்கணும், இங்கே படித்தா மட்டும்தான் உருப்பட முடியுங்கிற மாதிரிலாம் நான் எதுவுமே சொல்லலை. ஆனால் எனக்கு இருக்கிற இன்ஃபர்மேஷனை நான் ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். இப்போது நீங்கள் நேரில் போய் கற்றுக்குறீங்க, ஒரு காலேஜை முறையாக போய் நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்குறோம், இந்த விஷுவல் கம்யூனிகேஷன்ஸ் கற்றுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் விஷுவல் கம்யூனிகேஷன்ஸ் பற்றி தான் பேசுகிறேன் நான். மற்ற கோர்சஸ் பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது, பாதையும் உண்மையை ஒத்துக்கிறேன் நான். ஸோ விஷுவல் கம்யூனிகேஷன்ஸ் நீங்கள் போய் படிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அந்த இடத்துல முக்கியமாக நீங்கள் கற்றுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா சாஃப்ட் ஸ்கில்ஸு, அது ரொம்ப முக்கியங்க. அதாவது நீங்கள் சொல்ல வர விஷயத்த நீங்கள் தெரியப்படுத்த வேண்டிய விஷயத்தையோ இல்லை மற்றவங்க சொல்கிற விஷயத்தையோ நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம், இல்லை நம்ம சொல்கிற விஷயத்த மற்றவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, இல்லை புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம எப்படி பேசுகிறோம் அப்படிங்கிறத இந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ் வழியாக தான் நம்ம கற்றுக்க முடியும். அது சாஃப்ட் ஸ்கில்ஸுங்கிறது இதை கற்றுக்கிற விஷயந்தான் சாஃப்ட் ஸ்கில்ஸ் அப்படி வச்சுப்போமே நம்ம. அதில் என்னென்ன விஷயங்கள் நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னாக்கா முக்கியமாக அந்த கம்யூனிகேஷனோட எஃபெக்டிவ்னஸ் அப்படிங்கிறத கற்றுக்கலாம். அதே மாதிரி ஆட்டிடியூட் எப்படி மெயின்டைன் பண்ணுறது, ஆட்டிடியூட்னா என்ன, எந்த இடத்துல எந்த மாதிரி ஆட்டிடியூட் இருக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ்க்குள்ளே வந்துடும். அதே மாதிரி ஒப்பீனியன்ஸை, நீங்கள் வந்து உங்களுடைய கருத்தை சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால், நம்ம இன்டர்நெட்டில் எத்தனையோ கருத்துக்களை பார்த்துருக்கோம். சில கருத்துக்கள்லாம் வந்து நெத்தியை கொண்டு போய் செவத்தில் இடிக்கலாங்கிற மாதிரி இருக்கும், ஏன்னா அவ்வளோ அசிங்கசிங்கமாக பேசுவாங்க. ஒரு பொது இடத்துல பேசும்போது நம்மளுடைய கண்ணியத்தை எப்படி விட்டு கொடுக்காமல் இருக்கணும், நம்ம கண்ணியங்கிறது இவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம், அதெல்லாம் வந்து ஒரு ஒரு கலெக்டிவாக கற்றுக்கும் போது நல்லா வரும். அது ரொம்ப முக்கியம், தனியாக கற்றுக்க முடியாதுன்னு கிடையாது, ஆனால் கலெக்டிவாக கற்றுக்கும் போது அந்த எக்ஸாம்பிள்ஸோட இன்னுமே நமக்கு பெட்டராக இருக்கும். அது வந்து ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் மாதிரி இருக்கும் நமக்கு. ஆடியன்ஸுடைய சைக்காலஜி, இப்போ நான்லாம் வந்து யூடியூப் ஆரம்பித்தது சாதாரணமாக, நானும் சும்மா சரி ஓகே யூடியூப் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்து அனலிட்டிக்ஸ் பார்த்து கமெண்ட் செக்ஷனில் படித்து ஓகே இவங்க இந்த மாதிரி கேட்குறாங்க அந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளா நமக்கு நான் எனக்கு நானே நான் ஏதோ ஒன்று யோசிச்சு வச்சுருக்கேன் இப்படி தான் இருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆடியன்ஸோட சைக்காலஜி அப்படிங்கிறதெல்லாம் வந்து தனியாக அவங்க படித்து வச்சுருப்பாங்க சரிங்களா. ஸோ அது வந்து நமக்கு ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி ஆடியன்ஸோட சைக்காலஜி எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது, ஆடியன்ஸோட சைக்காலஜினா என்ன, இந்த பர்டிகுலர் செக்ஷன் ஆஃப் ஆடியன்ஸ் என்ன எதிர்பார்ப்பாங்க, இல்லை இந்த மாதிரி வீடியோஸில் எந்த மாதிரி ஆடியன்ஸுக்கு போய் சேரணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து காலேஜில் போய் படித்தா தானே வரும். அதெல்லாம் நல்ல விஷயங்கள் அதெல்லாம் ஓகேங்களா. இது வந்து வெறும் ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபி மட்டும் கிடையாது, இதில் அட்வர்டைஸிங்கும் இருக்குது. ஸோ இப்போ நான் பெரிய லிஸ்ட்டு தான் எழுதிச்சிருக்கேன், நான் என்ன காலேஜில் போய் படிக்கவும் இல்லை, அந்த காலேஜோட ப்ரொஃபஸரும் கிடையாது, ஹெச்ஓடியும் கிடையாது, அதனால் எனக்கு வரிசை எதுவும் தெரியாது, நான் பார்த்து தான் படிக்க போகிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. அதில் இப்போது அட்வர்டைஸிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டால் அதுலேயும் எத்திக்ஸ் இருக்குது,
எதிக்ஸ்னா தர்மங்கள், சரி, இது ஒரு சில நியாயமான விஷயங்கள்னு இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அந்த மாதிரி காலேஜ் மாதிரி ஒரு ஒரு பொது வழித்தடத்தில் நம்ம படித்தோம் அப்படின்னாக்கா அதெல்லாம் ஈஸியாக புரிய வரும். அதுக்கு இதுவும் முக்கியங்கள் தான், அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் இருக்கிற பிரச்சனைகள். அப்புறம் நியூஸ் ரிப்போர்ட்டிங் சைடு போயிட்டீங்க அப்படின்னாக்கா எழுதுறது ரொம்ப முக்கியங்க. அந்த எழுதுகிற ஸ்கில் டெவலப் பண்ணுறது அவ்வளோ முக்கியமான விஷயம். அதெல்லாம் வந்து நம்ம யூடியூப் வீடியோஸ் பார்த்தாலாம் வராது, அது ப்ராக்டிஸ் தான். ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். சரி, நான் யூடியூப் வீடியோ பார்த்து பண்ணுறேன், ப்ராக்டிஸ் பண்ணுறேன், யார் அதை வேலிடேட் பண்ணுறது? ஆ, நல்லா எழுதியிருக்கீங்களே, இல்லை இதை இப்படி கொஞ்சம் மாத்திரம் நல்லாயிருக்குமே அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்ல யார் சொல்லுவாங்க உங்களுக்கு, யார்கிட்ட போய் கேட்பீங்க? அதுக்கு இந்த மாதிரி காலேஜஸ்லாம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு நல்ல வேலிடேஷன் கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் சொல்ல வர்ற விஷயத்த அதோடய ரீடபிலிட்டி என்ன, அதில் இருக்கிற மீடியா ரிலேட்டட் விஷயங்கள் என்ன பிரச்சனைகள் இருக்குது. இப்போ மீடியா சைடே எடுத்துக்கிட்டிங்கனாலும் கூட ஒரே மீடியா கிடையாது, சோஷியல் மீடியாங்கிறோம் நம்ம, வேறு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் மட்டும் கிடையாது மீடியா. நியூஸ் பேப்பர் இருக்குதுல, மேகசின்ஸ் இருக்குது, மேகசின்ஸுக்கு எழுதுறது வேறு மாதிரி எழுதணும், ஆர்டிகல்ஸ் எழுதுறது வேறு மாதிரி எழுதணும், நியூஸில் எழுதுறது ரொம்ப நியூட்ரலாக வேறு மாதிரி எழுதணும் அதுக்கு. அப்புறம் டெலிவிஷனில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் அதுக்கு வேறு மாதிரி இருக்கணும். இது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ரேடியோ ஜாக்கி ஆகிறீங்களா, அதுக்கு தனியாக ஸ்கில்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் ஃபைன் டியூன் பண்ணணும் அப்படின்னாக்கா அதுக்கு உங்களுக்கு வேலிடேஷன் வேணும் கண்டிப்பாக. நம்ம பண்ணுறது கரெக்டாக தப்பா அப்படிங்கிறது யாராவது ஒருத்தவங்க நமக்கு சொல்லணும். அது சொல்கிறதுக்கே ரொம்ப முக்கியமான விஷயம் காலேஜில் போய் படிக்கிறது அப்படிங்கிறது. இன்னொன்று, கிராஃபிக்ஸ் சைடு வந்துருவோமா, அதுலேயும் பார்த்திங்கன்னாக்கா ஃபோட்டோஷாப்லேருந்து 3D அனிமேஷன் வரைக்கும் எல்லாமே கற்றுக் கொடுக்குறாங்களாமாங்க. ஃபோட்டோஷாப் சைடில் சும்மா போய் ஸ்கின் டெக்ஸ்டர் அதெல்லாம் கிடையாது, இதிலேயே முறையாக கற்றுக்கிறது வேறு, நம்ம சும்மா ஒரு யூடியூப் டியூட்டோரியல் பார்த்து படிக்கிறது வேறு. யூடியூப் டியூட்டோரியல் பார்த்துட்டு நம்ம அப்படியே பண்ணுவோம், நம்ம அந்த ரெசிபி அப்படியே திரும்ப பண்ணுறதுனால மட்டும் நம்ம அதை கற்றுக்கிட்டு தான் ஆகிடாது. இப்போ ஒன்றும் இல்லை, யூடியூப் வீடியோவில் 1008 குக்கிங் சேனல்ஸ் இருக்குது, சரிங்களா. ஒரு ஒரு ரெசிபி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா, ஒரு ஒரு சமையல் ஒரு சாம்பார் வைக்கணும் அப்படின்னாக்கா பார்த்து நீங்கள் வச்சிடலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த பொடியெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், இல்லை இந்த பொடி இல்லைன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக எது யூஸ் பண்ணால் நல்லா வரும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களோ, இல்லை இந்த பொடிக்கு பதிலாக இந்த பொடி போட்டால் என்ன அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிற விஷயங்கள், இதெல்லாமே இந்த எக்ஸ்பெரிமெண்டேஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு ரெசிபியை பார்த்து அப்படியே பண்ணுறதை விட நம்மளாக கற்றுக்கிறதுங்கிறது வேறு விஷயம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பொது இடங்களில் 4-5 பேரோட சேர்ந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அந்த கலெக்டிவ் கான்ஷியன்ஸ், அந்த கலெக்டிவாக கற்றுக்கிற விஷயங்களே வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் கேட்கலாம், ஃபோட்டோகிராஃபியில் அது என்ன பயம், வந்து நம்ம கரெக்டுன்னு சொல்கிறது என்ன தப்புன்னு சொல்கிறது எல்லாமே ஆர்ட் ஃபார்ம் தானே, ஆர்ட்டில் என்ன போய் என்ன கரெக்டு என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வரலாம் உங்களுக்கு. கரெக்டு தான். இப்போது ஆர்ட் தாங்கிறது ஒரு விஷயம். இப்போது இந்த ரைட்டிங் ஸ்கில்ஸ் பற்றி பேசிட்டு இருந்தோம் இல்லைங்களா, இப்போ நியூஸ் பேப்பர் வந்து அந்த ரைட்டிங் ஸ்கில்ஸோ, இல்லை ஒரு டெலிவிஷனுக்கு எழுதுறதோ, இல்லை ஒரு ரேடியோவில் நீங்கள் பேசுகிறதோ, பேசலாம், பேசுறதுக்கு உரிமை இருக்குது, சுதந்திரம் இருக்குங்கிறதுக்காக மட்டுமே என்ன வேணால் பேசிட முடியாது நம்மளால். அது ஒன்று, அது எத்திக்ஸ் சைடில் வந்துடும். இன்னொன்று, நம்ம பேசுறது கரெக்டாக தான் பேசுகிறோமா, நம்ம பேசுகிற வார்த்தைகள் கரெக்டாக, இல்லை இந்த வார்த்தையை இப்படி பேசுனா போய் புரியுமா புரியாதா, இந்த மாதிரி விஷயங்களும் இருக்குது கரெக்டுங்களா. அது வந்து அதான் கம்யூனிகேஷன் எஃபெக்டிவ்னஸ், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நம்ம வள பேசிக்கிட்டே இருக்கலாம், ஆனால் 10 வார்த்தையில் சொல்கிறத நறுக்குன்னு ஒரு வார்த்தையில் சொல்ல முடிக்க முடியுமா உன்னால், அதுதான் கெத்து. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பழக்கத்தில் வரும். அது அந்த பழக்கம் எப்படி வரும்னா, இந்த மாதிரி சேர்ந்து இருக்கும்போது வரும். ஏ, இது இப்படி எழுதுனா நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்கிற ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி தான் இங்கே சேர்ந்து சேர்ந்து படிக்க படிக்க இன்னுமே பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. திரும்ப நம்ம கிராஃபிக் சைடுக்கே வருவோம். நம்ம கிராஃபிக் சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபோட்டோஷாப்லேருந்து கோரல் ட்ரா, அதுக்கப்புறம் 3D அனிமேஷன், 2D அனிமேஷன், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சொல்லிக் கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு பேசிக்ஸாக இல்லை அட்வான்ஸ்டாக அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு தெரியாது. அவங்க சொன்னதை நான் அப்படி சொல்கிறேன், நான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்கள் கவர் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகே, நல்ல விஷயங்கள் தான். ஃபோட்டோகிராஃபி சைடு இப்போ நம்ம வீடியோக்கான விஷயங்களுக்கு வருவோமா, இதுலேயுமே பேசிக்லேருந்து அட்வான்ஸ்டு வரைக்கும் நிச்சயமாக இருக்குது. இது நான் ஏன் அடித்து சொல்கிறேன் அப்படின்னா, நான் அங்கே கிட்டத்தட்ட 7 போய் வாரம் போய் நான் வீடியோஸ் பண்ணியிருக்கேன் யூடியூப் வீடியோஸை. எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ் கூட நான் பேசியிருக்கேன், நான் அவ்வளோ விட்டுருங்க. அந்த ஸ்டூடியோவில் இருக்கிற எக்யூப்மெண்ட் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் நேரில் பார்த்துருக்கேன், சரிங்களா. ஒரு ஒரு ஹை எண்ட் ஃப்ளாஷ்லேருந்து, ஒரு ஹை எண்ட் ட்ரிகர்ஸ்லேருந்து, ஹை எண்ட் கேமராஸ்லேருந்து, லென்சஸ்லேருந்து எல்லாமே அங்கே இருக்குது, எல்லாமே ஆக்சசபிளாக கூட இருந்திருக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. போய் பார்ப்பேன், 7200 இன்றைக்கி இருக்கும், நாளைக்கு இருக்காது. எங்கே போச்சு அப்படின்னாக்கா இந்த பசங்க எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படிம்பாங்க. ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பெருசாக கிடையாது, அதுக்காக யார் வேணால் எதை வேணால் எடுத்துகிட்டு ஓடிடலாங்கிற மாதிரிலாம் கிடையாது. அதுக்கெல்லாம் தனியாக இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட், அது எத்தனையோ வரைக்கும் விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் வேறு விஷயம்னு வச்சுக்கோங்க. ஆனால் உங்களை ஒரு 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 உண்மையான காரணம் இருக்குது உங்களுக்கு அதை யூஸ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தால் யாரும் தடுக்கிறது கிடையாதுங்க. அதுதான் நாங்கள் பார்த்தேன், நிறைய ஸ்டூடெண்ட்ஸு அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் போய் பண்ணுவாங்க, அங்கே வெளியில் சின்ன சின்ன அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்காக பண்ணுவாங்க, இல்லை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக கூட எடுத்துகிட்டு போய் அவங்க பண்ணுறதை நான் பார்த்துருக்கேன். அந்த ஸ்டூடியோவில் உட்காந்து ஃப்ளாஷ் எப்படி ஒர்க் பண்ணுது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா ட்ரை பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. அது எல்லாமே அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எனக்கு ஹெல்ப்
இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ நான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நான். ஸோ நிறைய விஷயங்கள் எனக்கு ஹெல்ப்பும் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் அவ்வளோ டென்ஸாக இருக்கும் அவங்க நாலேஜ். ஓகே, இத்தனை விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஏன்னா அத்தனை எக்யூப்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு ஆக்சஸ் இருக்குது உள்ளே. நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், பேனசானிக் ஈவா 1 கேமராலாம் வந்து நான் நேரில் பார்த்ததே கிடையாது. இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் அதை தான் காமனாக எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ஹை எண்ட் கேமராஸ் எல்லாம் வந்து நம்ம நினச்சாலும் கிடைக்காது நமக்கு வெளியில் அவ்வளோ ஈஸியாக. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் உங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கும் போது அதை நீங்கள் வச்சு எவ்வளோ கற்றுக்கலாம் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். அதுதான் வீடியோகிராஃபி செய்யணும். பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் எல்லாமே இருக்குது. ப்ராக்டிகல்ஸ் முக்கியமாக, இதெல்லாம் பேப்பரில் படிக்கிறது போக. நான் இப்போ சொன்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு அசைன்மெண்ட்ஸ் இருந்திருக்கு. நான் பார்க்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பக்கத்து ரூம், நான் ஒரு ஸ்டூடியோவில் உட்காந்து பார்த்துட்டு வேலை பார்த்துட்ருப்பேன், பக்கத்து ரூமில் இன்னொரு பசங்க இருப்பாங்க. அங்கே பார்த்தா ஒருத்தர் கீபோர்டு வச்சு மியூசிக் போட்டுக்கிட்டு இருப்பார், ஒருத்தர் உள்ளே உட்காந்து டப்பிங் பேசிக்கிட்டு இருப்பாங்க, இல்லை ஏதாவது ஒரு கிராஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க உள்ளே உட்காந்துக்கிட்டு. சில நேரம் வந்து ஒரு க்யூரியாசிட்டிக்காக போய் கேட்டிருக்கேன் நான், என்ன நடக்குது என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம் பண்ணிகிட்ருக்கோம், அதுக்கு டப்பிங் பேசணும் அப்படின்னு சொல்லி டப்பிங் பேசிகிட்டு இருப்பாங்க உள்ளே உட்காந்துட்டு. இல்லை அதுக்கு பிஜிஎம் நாங்களே கம்போஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி பிஜிஎம்லாம் கம்போஸ் பண்ணிட்டு இருப்போம். பயங்கரமாக இருக்கும் அதெல்லாம். அதெல்லாம் வந்து அவங்க வீட்டிலேருந்து கீபோர்டு கொண்டு கொஞ்சம் வேலை பார்க்கல. அவங்க காலேஜ்லேயே இருக்குது, அது அவங்களுக்கு ஆக்சசபிளாக இருக்குது, அது அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அப்படி கற்றுக்கிற விஷயங்கள் தான் அது. ஸோ அந்த மாதிரி சொல்கிற ப்ராக்டிகல்ஸும் இருக்குது, தனித்தனியாக ப்ராஜெக்ட்ஸும் இருக்குது, எல்லா விதமான எக்யூப்மெண்ட்டுக்கும் உங்களுக்கு ஆக்சஸும் இருக்கும். ஸோ இது வந்து நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த காலேஜில் போய் படிங்க, இந்த காலேஜ் தான் உலகத்திலேயே பெஸ்ட்டு, இந்த காலேஜ் தான் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரிலாம் நான் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் யாருக்குமே எதுவுமே பண்ணல. நான் நேரில் பார்த்த விஷயத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். நான் சில பேர் போய் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, சில பேர் எதுக்கு படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ரெண்டு பேருக்குமே இது ஆன்சர் கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் பாய்.